ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேழ்வரகு கூழும் மொச்சையும் கருவாடும் போட்டு ஒரு சைடிஷும் பார்ப்போம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கூழுக்கு நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்து கரைச்சி காலையிலேயே வெயிலில் வச்சு புளிக்க வச்சுருக்கேன் நான் அரிசிக்கு பதிலாக ஒரு கைப்பிடி சாதத்தை நல்லா ஒன்று ரெண்டுமா பிசைஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் அரிசி குறுனு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க போலாம் போகலாம் இப்போ கனமான பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் நம் நான் எடுத்து வச்ச சாதத்தை நல்லா பிசைஞ்சி கரைச்சி ஊற்றிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசி குருனையை போட்டு வேக வச்சுக்கணும் இப்போ சாதங்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போகிறோம் அரிசி கொடுங்கன்னா கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் வெந்தால் போகிறோம் வேகட்டும் இது வேகிற நேரத்தில் நம்ம புளிக்க வச்சோம் இல்லையா அந்த கேழ்வரகு மாவை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம் நான் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல இப்போ சாதம் நல்லா இன்னும் சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம கரைச்ச அந்த ராகி மாவை ஊற்றிக்குவோம் அடுப்ப சிம்ல வச்சுக்கிட்டு ஊத்துங்க கை விடாம கலந்து விடுங்க கொஞ்சம் கை விடாம கலந்து விடுங்க அப்பதான் கட்டி ஆகாது இப்ப நல்லா திக்காயிடுச்சு இத மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லையே வச்சு வேக விடுவோம் வேகட்டும் இப்ப வெந்துருச்சு கையில தண்ணியை தொட்டு தொட்டு பார்த்தோம்னா கையில ஒட்டாமல் வரணும் அதுதான் பக்குவோம் இப்போ கூழ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு காலையில் கரைச்சிக்கும் இதை ஆறட்டோம் அப்படியே இப்போ இந்த கூலுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும் எண்ணெய் சூடான அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரியட்டும் கடுகு ஜீரகம் பொறிஞ்சோடன நான் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கினோன்னா ஒரு சின்ன தக்காளியை பொடியா கட் பண்ணிருக்கேன் அதை போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனோன்னே நான் ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் அப்புறம் நாலு பீஸ் முருங்கக்காய் போட்டு வதக்கி விட்டுக்குவோம் வதக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுக்குவோம் போட்டு வதக்கி விட்டுருங்க அப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் இல்லை நாலு டீஸ்பூன் தனியாத்தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி காய வேக வச்சுக்குவோம் மூடி வச்சு வேக வச்சுக்குவோம் காய் வேகட்டும் காய் வேகிறதுக்குள்ளார நாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பத தேங்காய் போட்டிருக்கேன் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலஞ்சு மிளகு போட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானோன்னு ஒரு பத்து பீஸ் கருவாடை எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம் கருவாடை அதில் போட்டுக்குவோம் எண்ணெயில் இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ காய் வெந்துருச்சான்னு திறந்து பார்ப்போம் காய் வெந்துருச்சு இப்போ இதில் நான் ஒரு கப்பு மொச்சை எடுத்திருக்கேன் அதை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது மூடி ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ திறந்து பார்ப்போம் மொச்சையெல்லாம் வெந்துருச்சு இப்போ இதில் நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்குவோம் ஊற்றி கலந்து விட்டுருங்க அப்புறம் இதில் நம்ம அரைச்ச தேங்காய் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காவோட பச்சை வாசனை போகட்டும் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ இதை மூடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ திறந்து பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கருவாடை போட்டுக்குவோம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கருவாடு கொஞ்சம் வேகட்டும் இதை மூடி வச்சு வேக விடுவோம் வேகட்டும் இப்ப திறந்து பார்ப்போம் குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கருவாடு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவிக்கும் தூவி கலந்து விட்டுட்டு குழம்பு இறக்க வேண்டியதுதான் இப்ப சுவையான மொச்ச கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப காய்ச்சின கூழ் ரெடியா இருக்கு இத கிண்ணத்துல தேவையான அளவு எடுத்துக்கும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து அப்பப்போ கரைச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இல்லை தேவையான அளவு தயிர் ஊத்திக்குவோம் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்பூன் போட்டும் சாப்பிட்ணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தண்ணியாக குடிக்கணுன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விட் ஆக்கிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூழ் ரெடி ஆயிடுச்சு குடிக்கிறதுக்கு இப்போ கலந்த கூழ குடிக்கிறதுக்கு ஒரு டம்னரில் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சோண்டு வெங்காயம் வச்சுக்குவோம் அப்புறம் ஒரு மோர் மிளகாய் அப்புறம் அதுக்கு சைடிஷாக சின்ன வெங்காயம் மோர் மிளகாய் நம்ம செஞ்ச குழம்பு இப்போ கேழ்வரகு கூழும் அதுக்கு சைடிஷான குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்